வணக்கம். மருதமலர் செய்திகள் வாசிப்பவர் விடிவெள்ளி. புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தி. ஊராட்சி மன்ற தலைவிக்கு தேசிய கொடியை ஏற்ற தடை. தொடரும் சாதிய வன்மங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவி அமிர்தம் அவர்கள். அக்கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியில் சுதந்திர தினத்தன்று அவரை தேசிய கொடியேற்ற தடை செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகள் முடிவுற்று 74வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். நாடு குடியரசாகி 71 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. எனினும் இந்திய நாட்டு மக்களிடையே குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏற்றத்தாழ்வு உணர்வுகள் வேரோன்றி இருப்பது வேதனைக்குரியது, வெட்கக்கேடானது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாவட்டத்தில் பாப்பாவட்டியிலும் கீரிப்பட்டியிலும் ஒரு பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு அவல நிலையோடு அவமான சின்னங்களாக விளங்கின. மேலூர் மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் முருகேசன் என்பவர் பதவியேற்க முடியாமல் படுகொலை செய்யப்பட்டார். இப்போது தேசிய கொடியை ஏற்ற விடாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு ஜாதிய வன்மங்கள் மீண்டும் தலை தூக்குகின்றன. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இந்தியர்கள் இந்துக்கள் என்ற ஒற்றுமையை சீர்குலைக்கும் இது போன்ற தீய செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது. இந்திய மக்களிடையே பாகுபாடுகளை உருவாக்கும் இது போன்ற தீய செயல்கள் தலைதூக்கா வண்ணம் அவற்றை தடுக்கக்கூடிய வகையில் அமிர்தத்தை கொடியேற்ற விடாமல் தடுத்தவர்களை கண்டுபிடித்து கடும் சட்ட விதிகளின் கீழ் கைது செய்ய வலியுறுத்துகின்றேன்.